கோவையில் தமிழ்நாடு திருமண மண்டப உரிமையாளர்கள் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கூட்டமைப்பின் தலைவர் சிங்கை முத்து தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள விதிகளில் திருமண மண்டபங்களை வணிகம் மற்றும் தொழிற்சாலை பிரிவுகளில் இருந்து நீக்கி சேவை பிரிவில் திருமண மண்டபங்களை இணைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் செயலாளர் கெம்பராஜ், நிர்வாகிகள் மனோகரன், பத்ரி தேவராஜ், முன்னர் மாவட்ட தலைவர் சண்முக சுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் 50ஆம் ஆண்டு மண்டல பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவிலில் பந்தல் அமைத்து ஐயப்ப பக்தர்கள் விளக்கேற்றி பஜனை பாடி பூஜை செய்தனர். பின்னர் தர்மசாஸ்தா ஸ்ரீ சுவாமி ஐயப்பன் வீதி உலா பேருந்து நிலையம் தக்காளி மார்க்கெட் வழியாக மேலதாளங்கள் முழங்க சாமி ராஜ வீதி ஊழம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஐயப்ப ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பக்தர்கள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் அருகே குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முட்டுகையிட்டனர். வெங்கத்தூர் ஊராட்சியில் சுமார் 50,000-க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தை சுற்றியுள்ள விவசாய நிலங்களில் பிளாஸ்டிக் குப்பைகளை கொட்டியதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு 5 டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். இந்நிலையில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த அதிகாரிகள் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வெங்கத்தூர் கிராமம் 15வது வார்டாக இருக்கின்றது. அந்த கிராமம் விவசாயத்தையும் நீர்நிலைகளையும் கெடுக்கும் வகையில் குப்பை மேடாகவும் சுடுகாடாகவும் மாற்ற துடிக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் ஒரு கோரிக்கை மனுவாக இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் எங்கள் வெங்கத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பசுமையான பகுதியை அழித்து அதில் குப்பை கொட்டுவதை தடுக்க வேண்டும் என கூறி கிராம பொதுமக்களாகிய நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு கொடுத்துள்ளோம். ஓய்வு பெறும் நாளில் முழு பண பலன்களையும் வழங்க வேண்டும் என்று அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் அமைப்பின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. திருவண்ணாமலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் சார்பில் நடைபெற்ற 5ஆம் ஆண்டு பேரவை கூட்டத்திற்கு மண்டல தலைவர் நாகராஜன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் பென்ஷனுக்கான நிதியை அரசே பட்ஜெட்டில் ஒதுக்கி வழங்க வேண்டும், பணி ஓய்வு பெறும் நாளில் அனைத்து பண பலன்களையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் மண்டல துணைத் தலைவர் பாண்டியராஜ், மண்டல துணைத் தலைவர் சுப்பிரமணி, மண்டல பொருளாளர் தேவராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை பெரம்பூர் அருகே போதை பழக்கத்தில் இருந்து விடுபட மாணவர்களுக்கு ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கொடுங்கையூரில் செல்ஸ் போக்கஸ் மற்றும் தொண்டு நிறுவனம் இணைந்து மாணவர்களுக்கு போதை பழக்கம் மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அரசு மனநல காப்பகத்தின் போதை சிகிச்சை மையத்தின் டாக்டர் மோனிகா கலந்து கொண்டு மாணவர்களிடம் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் பற்றி விளக்கம் அளித்தார். இதில் போகஸ் தொண்டு நிறுவனர் பவானி, ஸ்டெல்டன் நிறுவனம் சாலமன் ராஜ், பேபோ நிறுவனர்கள் உதயகுமார், மோகன் உட்பட மாணவர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள கள்ளக்குறிச்சி கிராமத்தில் ஸ்ரீ எலையம்மன் திருக்கோவிலில் பால்கொட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. பழமை வாய்ந்த கள்ளக்குறிச்சி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர், ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீ பால முருகானந்த வேலன் கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் கடந்த மாதம் 30ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து திருக்கோவிலில் 48 நாட்களான மண்டல பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து பிஜி புதூர், கொல்லக்கோட்டையம் ஆகிய கிராம மக்களின் சார்பில் பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. பால்குடம் ஊர்வலத்தின் போது மேளதாளங்களுடன் அம்மன் வேடம் அணிந்து முக்கிய கிராமங்கள் வழியாக வந்த கிராம மக்கள் உலக நன்மை வேண்டியும் அனைவரின் நலமுடன் வாழ வேண்டியும் பூஜைகள் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.
திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் மின்வாரிய துறையின் சார்பில் மின் சிக்கன பாதுகாப்பு வார விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. செண்டூர் உபகோட்டை மின்வாரிய அலுவலகத்தில் தமிழ் கல்லூரியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் கல்லூரியின் முதல்வர் திருநாவுக்கரசு மற்றும் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மின்வாரிய அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக மயிலம் தமிழ் கல்லூரியை வந்தடைந்தது. இதில் மின்சாரத்தின் சிக்கனம் குறித்து பதாகைகள் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இதில் மின்வாரிய அலுவலர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நாய்களிடம் சிக்கிய புள்ளிமானை பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர். பட்டணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட காட்டுக்கொட்டாய் 6வது வார்டில் ஒரு வயது புள்ளிமானை 10க்கும் மேற்பட்ட நாய்கள் துரத்தியுள்ளன. இதில் சத்தம் கேட்டு வந்த அப்பகுதி மக்கள் நாய்களை விரட்டிவிட்டு புள்ளிமானை பத்திரமாக மீட்டனர். பின்னர் ராசிபுரம் வனத்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் புள்ளிமானை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே விளையாட்டு மைதானம் அமைத்து தரக்கோரி இளைஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருநகர் கிராமத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் பயிலும் ஏராளமான இளைஞர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் தேர்ச்சி பெற்று பதக்கங்களை பெற்று வருகின்றனர். இந்த கிராமத்தில் விளையாட்டு திடல் இல்லாததால் இளைஞர்கள் பயிற்சிகளை மேற்கொள்ள முடியாமல் மாநில அளவில் நடக்கும் போட்டிகளில் பங்கேற்பதில் சிரமம் ஏற்படுவதாக தெரிகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி கிராம இளைஞர்கள் உத்தரமேரூர் பெருநகர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கோவில் பூட்டை உடைத்து அம்மனின் தாலியை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தே கோபுராபுரம் கிராமத்தில் இருந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் உண்டியல் பணம் மற்றும் அம்மன் கழுத்தில் இருந்த 2 தாலியை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே வன குற்றங்களை தடுக்க கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் வனத்துறையினர் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஓசூர் வனக்கோட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் காட்டு யானைகள் மான்கள் உள்ளிட்ட வன விலங்குகளும் பறவை இனங்களும் அரிய வகை மரங்களும் அதிக அளவில் உள்ளன. இந்நிலையில் தளி மற்றும் ஜவளகிரி பகுதியில் வன விலங்குகள் வேட்டையாடுதல் கள்ள நாட்டு துப்பாக்கிகள் பயன்படுத்துதல் மரங்களை வெட்டுதல் உள்ளிட்ட வன குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் தர்மபுரி பாரதி கிராமிய கலை வளர்ச்சி மைய குழுவினர் ஆடல் பாடல் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பழைய பல்லாவரம் அருள்முருகன் சாலையில் சென்சுரி மார்க்சிஸ்ட் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தற்காப்பு கலை பயிலகத்தில் தகுதி அடிப்படையில் பெல்ட் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழா அகாடமியின் நிறுவனர் பிரபு தலைமையில் நடைபெற்றது. தற்காப்பு கலை பயிலகத்தில் கும்பு வின்சங் ஃபிட்னஸ் சிலம்பம் குத்துச்சண்டை ஹெரோபிக் கார்டியா மகளிருக்கான தற்காப்பு கலை பயிற்சி உள்ளிட்ட தற்காப்பு கலைகள் கற்பிக்கப்படுகின்றன. கற்ற கலைகளில் தகுதி அடிப்படையில் பெல்ட் வழங்கும் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ராஜப்பா பொருளாளர் அப்பு ஆகியோர் கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயிற்சி வீரர்களுக்கு பெல்ட்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதில் பெருங்கள்ளத்தூர் காவல்துறை உதவி ஆய்வாளர் அருள்ஜோதி சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திருமலை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஜெயக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பிறந்த பச்சிளம் குழந்தையை விட்டு சென்ற பெற்றோர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹைதராபாத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பிறந்த சில மணி நேரமே ஆன பச்சிளம் குழந்தையை போட்டுவிட்டு பெற்றோர் தலைமறைவாகினர். இதையடுத்து குழந்தையை கண்ட குடியிருப்பில் வசிப்பவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் அங்கு வந்த காவல்துறை அதிகாரி சாய்குமார் குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். தொடர்ந்து குழந்தையின் பெற்றோர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர்
மாவட்டம் பேர்னம்பட்டு அருகே 7500 லிட்டர் சாராய ஊரர்களை போலீசார் கைப்பற்றி அடித்தனர். சாத்கர், நிம்மங்கானூர், சுங்கச்சாரினும் உள்ளிட்ட மலை குன்றுகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் அடுத்து குடியாத்தம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சாத்கர், மலை கள்ளிச்சேரி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சி கொண்டிருந்தவர்களை போலீசார் பார்த்து தப்பி ஓடினர். இதனையடுத்து அங்கிருந்த சுமார் 7500 லிட்டர் சாராய ஊரல், 15 லாரி டியூப்களில் இருந்த 450 லிட்டர் சாராயம் மற்றும் 5 அடுப்புகள் பேரல்கள் உள்ளிட்டவை போலீசார் கைப்பற்றி அழித்தனர். மேலும் கள்ளச்சாராயம் வியாபாரிகள் 12 பேர் மீது பேர்னம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சொகுசு காரில் கடத்திய புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மானாமதுரை அருகே முத்தனந்தேல் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த சொகுசு கார் போலீசாரை கண்டதும் வேகமாக திரும்பி சென்றது. அதனை பின்தொடர்ந்து மடக்கி பிடித்த போலீசார் காரில் சோதனை நடத்தியதில் 628 கிலோ புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து கார் மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கார் ஓட்டி வந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பர்ஷி என்பவரை கைது செய்தனர்.